நம்ம அந்த தீமையை வருவதை போல நமக்கு தெரியும். ஆனால் அந்த தீமைகள் எல்லாம்
ஆண்டவன் எப்படி மாற்றுகிறவர்னா நன்மையாக நம்ம ஆண்டவர் மாற்றுகிறவர். நமக்கு ஒருவர் தீமை செய்ய நினைச்சா அந்த தீமைகளை நமக்கு தேவன் என்ன செய்ய மாற்றுறான்னா நன்மையாக மாற்ற விரும்புகிறான். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதான் தேவனுடைய நோக்கம். ஒருவர் நம்மளை வேதனைப்படுத்தினா, ஒருவர் நம்மளை விசனப்படுத்தினா நம்மளை விசனப்பட விடமாட்டா. பட் ஒருவேளை அந்த வேதனையை நமக்கு ஏற்படுத்தினாலும் அந்த வேதனைக்கு பிறகு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அதில் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் பவுலோபாசம் எழுதும்போது கூட அந்த வார்த்தை என்ன செய்கிறார் அப்படி தான் எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 6 நம்ம வாசிச்சோன்னா, 2 தெசலோனிக்கேயர் 6 வாசிச்சோன்னா, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு. இங்கே சங்கீதக்காரன் சொல்லாத ஒரு வார்த்தையை அங்கே பவுலோபாசம் எழுதுறாரு பாருங்க. இங்கே ஆண்டவர் சொன்னார், இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவன் தீமையை என்ன செய்வேன், தீவினையை அவன் சிரசன் மேலே திருப்புவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் பவுலோபாசம் எழுதும்போது அதை இன்னும் என்ன செய்கிறாரு, அதனுடைய விளைவு அதனுடைய நன்மைகளையும் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறான்னா சேர்த்து எழுத விரும்புகிறார். உபத்திரவ உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் தருவது தேவனுக்கு என்னவா இருக்குதுன்னா நீ, அதுதான் தேவனுடைய நீதி. அப்போ அதுதான் தேவனுக்கு விருப்பம், அதுதான் தேவனுக்கு எண்ணம், அதுதான் தேவனுடைய ஆசை, அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போது நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்போ ஒருவர் நமக்கு தீமை செஞ்சால் அந்த தீமையை அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், தேவன் திருப்பி விடுறார். அவங்க செய்கிற தீமையை அவர்களுக்கே ஆண்டவர் திருப்பி விடுறார். அப்போ நம்ம ஒரு மனிதனுக்கு தீமை செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யறா, நிச்சயமா அந்த தீமையை நமக்கு தேவன் திருப்புவார். அப்போ ஒரு ஆள் நம்ம என்ன செய்கிறோன்றத வச்சு நம்ம ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். ஒரு காரியத்தை செய்யும்போது அது குடும்பத்துக்கு சேர்ந்ததுனாலும் சரி, அது மற்ற நபர்களுக்கு சேர்ந்ததுனாலும் சரி, அதை கணவனுக்கு செய்கிறோமோ, மனைவிக்கு செய்கிறோமோ, பிள்ளைகளுக்கு செய்கிறோமோ, பெற்றோருக்கு செய்கிறோமோ, இல்லை மற்ற நபர்களுக்கு நம்ம செய்கிறோமோ, நம்ம யாருக்கு செய்கிறோம் என்பதை முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோன்றது தான் நமக்கு முக்கியம். நம்ம செய்கிறது யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோன்றது தான் நமக்கு முக்கியம். ஒரு ஆளுக்கு ஒரு விதம், சில பார்த்தீங்கன்னா சொந்தக்காருக்கு ஒரு விதமாக செயல்படுவாங்க, பிடிச்சவங்களுக்கு ஒரு விதமாக செயல்படுவாங்க, பிடிக்காதவங்களுக்கு ஒரு விதமாக செயல்படுவாங்க. அதெல்லாம் நம்முடைய ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இப்போ தேவன் என்ன பார்க்குறாருன்னா, நீ யாரு, நீ என்ன செய்ய, நீ யாருக்கு செய்கிறேன்றது ஆண்டவர் பார்க்கல, நீ என்ன செய்கிறன்றதை தான் கர்த்தர் பார்க்குறார். நம்ம யாருக்கு செய்கிறோம் அதான் தேவன் பார்க்கல, என்ன செய்கிறோம், நம்ம செயல்பாடு என்ன, நம்ம உபத்திரப்படுத்தக்கூடிய நபர்களா, இல்லை அந்த உபத்திரவத்தை நீக்கி ஆறுதலுக்கு காரணமாக இருக்கிற நபர்களா, ஒருவருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறவங்களா, ஒருவருக்கு வேதனைக்கு காரணமாக இருக்கிறவங்களா, ஒருவருடைய துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறவங்களா, ஒருவருடைய சங்கடத்துக்கு காரணமாக இருக்கிறவங்களா, ஒருவருடைய மனவேதனைக்கு காரணமாக இருக்கிறவர்களா, இல்லை அவங்க ஆறுதலுக்கு நம்ம காரணமாக இருக்கிறவர்களா. அப்போ பவுலோபாசம் சொல்லும்போது, நான் உங்களுக்கு உபத்திரவத்து கண்ணீருக்கு காரணமாக இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய சகாயத்துக்கு என்ன இருக்கிறேன், நான் காரணமாக இருக்கிறேன் சொல்லி நிருபத்தில் பவுலோபாசம் எழுதுவார். உங்கள் துக்கத்துக்கு நான் காரணமாக இல்லாமல் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன், சகாயத்துக்கு நாங்கள் காரணரா என்ன செய்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நிருபங்களில் பவுலோபாசம் எழுதுவார். அப்போ எந்த விதத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு துன்பப்படுத்துவதையோ வேதனைப்படுத்துவதையோ அறியாமல் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். நம்மளை தெரியாமல் கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு ஒரு துக்கத்துக்கு காரணமாக இருந்துடக்கூடாது, வேதனைக்கு காரணமாக இருந்துடக்கூடாது, மற்றவங்க கஷ்டத்துக்கு நம்ம தெரியாத விதத்தில் கூட நம்ம தெரிஞ்சு மேக்சிமம் அதை நம்ம செய்ய மாட்டோம். ஒருவேளை செஞ்சு செய்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு தென்னைக்கு நம்ம நினைக்கிறது தெரியாத கூட நம்ம ஜமாத்துவாக தான் இருக்கணும். ஆண்டவரே என்னை தெரியாமல் கூட என்ன செய்யக்கூடாது, நான் செய்கிற ஒரு காரியம் மற்றவங்களுக்கு வேதனையாக முடிஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே ஆனால் நம்ம தெரியாமல் செஞ்சால் கூட அதனுடைய பிரதிபலனை கதனை செய்வார், நமக்கு அதை தெரியப்படுத்துவார், நமக்கு அதை உண்டாக்குவார். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வழி என்ன செய்யும், நமக்கு புரியும், இந்த வழி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும், இந்த பாடு தானே அவர்களுக்கு இருந்திருக்கும், இந்த வேதனை தானே அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று சொல்லி. அப்போது ஒரு இன்றைக்கி பார்த்தா பிள்ளைகளுடைய நிலைகள்லாம், பெற்றோர் அவனுடைய செயல்பாடுகள், பெற்றோர் மிகுந்த வேதனையாக இருக்கும், மிகுந்த வருத்தமாக இருக்கும், மிகுந்த பாதிப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய வழிகள் அவனுக்கு என்ன தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. நம்ம நாட்டில் கூட பார்த்தோம் இல்லையோ,
அப்போ அந்த பெற்றோருக்கு பயப்படுற பயம், அதுதான் பரிசுத்தருடைய முதல் படி. அதுதான் பரிசுத்தனுடைய முதல் படி. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட முதல் படி என்ன? அந்த தகப்பனுக்கு தாய்க்கும் பயந்திருக்கிறது தான் முதல் படியே. அதான் கர்த்தர் எழுதுறார், நீ விபச்சாரத்தை விட்டுரு, வேசுதந்தம் விட்டுரு, அதுதான் பரிசுத்தமான ஆண்டு எழுதாம அதெல்லாம் பாவத்தில் சார் சேர்த்துட்டார். ஆனால் பரிசுத்தம்னு வரும்போது எது பரிசுத்தம் அப்படின்னு கர்த்தர் எது எழுதுறாரு? உன் தகப்பனை உன் தாய் என்ன செய்ய, நீ பயந்துரு. அப்போ மயந்து நம்ம மூணு காரியம் சொல்லலையா, ஒன்று அவங்க துக்கப்படுற மாதிரி என்ன செய்யணும், செயல்படக்கூடாது. அவங்க வேதனைப்படக்கூடிய ஒரு செயல் என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது. அவங்க கஷ்டப்படக்கூடிய செயல் இருக்கக்கூடாது. அந்த கஷ்டப்படக்கூடிய செயல் என்னத்தை உண்டாக்குது அப்படின்னா, அவளை ஆயுசினாலேயே குறைச்சிருத்து பாருங்கள். இந்த தகப்பனையும் தாயும் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஆயுசினால என்ன செஞ்சிருது, உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நாட்களில் நீடித்து நீ வாழ்னா உன் தகப்பன் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப நாள் வாழணுமா, அது வாழணும் என்ன சொல்ற, பிழைக்க சொல்லலை, நீடித்த நாட்களாக வாழ்வதற்கு. நம்மளை என்ன நம்ம சொல்லையோ, வாழ்வது வேற பிழைக்கிறது வேற. அப்போ விரும்பினதெல்லாம் கிடச்சி நான் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கையை வாழணும்னா, ஒரு நாளும் தகப்பனும் தாயும் துக்கப்படக்கூடிய ஒரு செயலில் நம்ம ஈடுபடவே கூடாது. அவங்க துக்கப்படக்கூடிய செயலை ஈடுபடுவது நம்முடைய ஆயுசினாலே குறைக்கிறது மட்டுமல்ல, நம்மளோட வாழ்வை என்ன செஞ்சிடும், அந்த கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவங்க சமாதானத்தை என்ன செஞ்சிடறதுனா வாழுது. இது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க இளம் பிரயாத்தம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வழியை கத்தை என்ன செய்கிறார், அவங்களுக்கு உருவாக்குறார் பாருங்க. அந்த உருவாக்கினுடைய வழிகளை அவனுக்கு தெரியப்படுத்தி தான் கத்தோட மனித தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அந்த காலை நேரத்தை கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பினா, நம்ம ஒரு நாளும் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் தீமை செஞ்சாலும் சரி, எத்தனை தீமைகளை செஞ்சாலும் சரி, ஆனால் பதிலுக்கு ஒரு இடத்துல கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்ம தீமையை செஞ்சிடக்கூடாது. அந்த காலத்தில் அது ஒரு அந்த ஒரு தீர்மானத்தோடு என்ன செய்யணும், நம்ம தெய்வ சமூகத்தோடு நம்ம கடந்து போகணும். ஆண்டவர் இத்தனை பேர் எனக்கு துக்கப்படுவதற்கான காரணம் இருந்தாலும், நான் ஒருவருடைய துக்கத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா காரணம் இருந்துடக்கூடாது. நிறைய பேர் என்னை கண்ணீர் வடிக்க வச்சாலும், நிறைய பேர் என்னை பாதிக்கப்பட வச்சாலும், நான் ஒரு ஆள் கூட என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நான் துக்கப்படுத்திடவே கூடாது, நான் கண்ணீர் வடிக்க வச்சிடவே கூடாது என்று சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதே காரியம்தான் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு நேரிடுது. நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதே காரியம்தான் நமக்கு அதை கதை திருப்பி விடுறார். அவன் தலைமையில் அதான் நிற்கின்றார். ஒருவனுடைய தீவினை அவன் சிறசரி மேல் என்ன செய்வேன், திரும்ப பண்ணுவேன். ஒருவனுடைய தீவினை அவன் செய்கிற தீமையை அவனுக்கே நான் என்ன செஞ்சிருவேன், நான் திருப்பி விட்டுருவேன். இது நமக்கு தெரியும் இல்லையா, இது தாவீதனுடைய சங்கீதம் இல்லையா. அந்த தலைப்பை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்போ இது யாருடைய சங்கீதம், தாவீதனுடைய சங்கீதம். அப்போ தாவீது ஒரு அனுபவத்தோடு கூட என்ன செய்ய எழுதுறார், என்ன எழுதுறாரு, நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதுறாரு. உனக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சாங்கன்னா நீ பல்கு என்ன பண்ணிடாதப்பா, நீ தீமை செஞ்சிடாத. உனக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சாங்கன்னா நீ தீமை அனுபவிக்க மாட்ட, அந்த தீமை வருவதை நினைச்சு வேணா துக்கப்படுவேன், அந்த தீமையினால துக்கப்பட மாட்டேன், அந்த தீமை வருவதை நினைத்து வேணும் என்ன செய்வேன், நீ துக்கப்படுவ. ஆனால் அந்த தீமையை அனுபவிக்க கத்தமலை விட மாட்டார். இந்த தாவீதுக்கு தீமை செய்ய நினைச்சார் இல்லையா, தீமை செய்ய சவுல் நினைச்சு வந்தார். சமல் எத்தனையோ கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவருக்கு தீமை செய்வதற்கு எத்தனையோ முயற்சிகள். அதை கிட்டத்தட்ட அந்த 17-18 அதிகாரத்திலிருந்து அந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் 21 முறை சவுல் என்ன செய்கிறார், தாவீதை பின்தொடர்றார். 21 முறை, ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, 21 முறை ட்ரை பண்ணுறார். எதுக்கு, தாவீதுக்கு ஒரு தீமை ஏற்படுது, எப்படியாச்சும் நான் அழிச்சிடணும்னு 21 முறை ட்ரை பண்ணுறார். அவரே நேரடியாக 5 முறை என்ன செய்கிறார், நேரடியாக அவரே 5 முறை போகிறார். மற்ற நேரத்தில் ஆட்களை அனுப்புகிறாரு, அவரே 16 முறை ஆட்களை அனுப்பி 5 முறை அவரே நேரடியாக என்ன செய்கிறார், களத்துக்கு போகிறார். எப்படி ஆகிலும் அவனை காலி பண்ணிடணும், எப்படி ஆகிலும் குடிச்சிடணும். தாவீது சொல்லுவார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு.
அப்போ அந்த ஒரு அடி தூரத்தில் கூட கத்த என்ன செய்ய விரும்பலைன்னா, அந்த ஒரே ஒரு அடி ஒரு ஃபிட் இல்லையா, ஒரு 12 இன்ச்சு அப்படி எப்படி இருக்கும், ஒரு ஸ்டெப்பு கூட இல்லை. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருந்துச்சு, அவ்வளவு நெருங்கிடுச்சு மரணம், அவ்வளவு பக்கம் வந்துடுச்சு. ஆனால் அவ்வளவு பக்கம் அந்த மரணத்தை கூட என்ன செய்யலைன்னா கர்த்தனுக்கு அனுமதிக்க விடலை. அப்போ தீமை வருவதை போல் நமக்கு தெரியலாம், அந்த தீமை நமக்கு வருவதை போல தெரியலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் அந்த தீமையை நமக்கு என்ன செய்ய மாட்டார், அண்டை விடமாட்டார். அந்த தீமை நமக்கு வந்து நெருடுவதை கர்த்தர் விடமாட்டார். அப்போ ஏன் அந்த தீமை வருது, அப்போ ஏன் நம்ம தான், அப்போ ஏன் நம்ம தீமை வரணும், இந்த தீமை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம். ஒரு ஆள் தீமை நமக்கு செய்யும்போது பதிலுக்கு நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், நாம் என்ன செய்ய முற்படுறோம். அதனால தான் அந்த தீமை கத்தர் பார்க்குறா. இப்போ தாவீதை பற்றி ஆண்டவர் தெரியாதா என்ன, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், பிறக்கும்போது ராஜாவாக பிறந்தவன், அபிஷேகமானப்பட்டவன், மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கொண்டு வந்தவன், சிங்கத்தை கிழிச்ச இதெல்லாம் கிழிச்சேன். ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, தாவீது உனக்கு சிங்கத்தை கொள்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, கரடியை கொள்றதுக்கு பெரிய விஷயமே கிடையாது, அவ்வளோ பெரிய மனுஷன் கோழியாத்து அவனை கொள்றது ஒன்று பெரிய விஷயமே கிடையாது, வெளிஸ்திரெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பெரிய பயமே கிடையாது. ஈஸி என்ன பண்ணிட்டேன், கரடியை பார்த்த உடனே வேகமாக கிளம்பிட்டேன், சிங்கத்தை பார்த்த உடனே வேகமாக கிளம்பிட்டேன், கோலியத்தை பார்த்த உடனே வாங்க என்ன பயங்கர துட்டிப்பாக கிளம்பிட்டேன், இவங்ககிட்டலாம் போனபடியே இந்த சவுளை பார்த்தும் போவியா. சிங்கத்தை பார்த்த உடனே பயங்கர வேகமாக கிளம்பிட்டேன், எதுக்கு, அதை அடித்து காலி பண்ணுறதுக்கு. கரடியை பார்த்த உடனே பயங்கர வேகமாக துட்டிப்பாக கிளம்பிட்டேன், அதை அடித்து காலி பண்ணுறதுக்கு. கோழியத்தை பார்த்தா முழு தேசமே எல்லாம் மூணில் ஒடுங்கி கிடக்கிறான், எல்லாம் பயந்துப்பாக கிடக்கிறான். அதை அந்த கோழியத்தை பார்த்த உடனே பயங்கர இருதயத்தில் ஆதங்கத்தோடு எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைங்களை தூசிக்கலாம் அப்படின்னு எழும்பிட்டேன். இங்கெல்லாம் உனக்கு கோபம் வந்து இளமனதை போல இந்த சவுளை உன்னை தேடி உன்னை அழிக்க வரும்போது இவனை பார்க்கும் போதும் அதே கோமனுக்கு வருதா, எதுக்கு சவுளை தேவன் எழுப்பி விட்டுருக்கிறாருன்னா, இதே கோபம் சிங்கத்தை பார்க்கும் போது வர்ற கோபம், இல்லை நம்ம எப்படி சொல்லலாம், பிசாச பார்க்கும் போது வர்ற கோபம், இல்லை பிசாச கிரியை செய்யும் போது வர்ற கோபம், ஒரு மனுஷன் கிரியை செய்யும் போது அதே கோபம் வருதா. விசாசு கிரியை செய்யும் போது நம்ம கோவம் வருது இல்லையா, பயங்கர ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அப்படி என்ன செய்ய துண்டி செல்றோம், நல்லது. அதே கோபம் ஒரு மனுஷன் உனக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த பிசாசை பார்க்குற அதே கோணத்தில் ஒரு பிசாச ஒரு மனுஷனை பார்க்குறியா, உன் பார்வை எப்படி இருக்குது, அந்த பார்வை எப்படி பார்க்குற, ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி யோசிக்கிற, அதை எப்படி ஹேண்டில் பண்ண விரும்புகிற. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பி பேசும்போது, உன்னை குற்றப்படுத்தி பேசும்போது, உன்னை தூஷித்து பேசும்போது, உன்னை அவமானப்படுத்தி பேசும்போது, உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கும் போது அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, அது எப்படி நீ எப்படி எப்படி அதை பார்க்குற, அது எப்படி சமாளிக்க விரும்புகிற. அவங்க கஷ்டப்படுத்த உடனே அவங்க நீ கஷ்டப்படுத்த விரும்புகிறியா, இல்லை இப்போ இந்த பிசாசை பார்க்குற அதே கோணத்தில், சிங்கத்தை பார்க்குற அதே கோணத்தில், கரடியை பார்க்குற அதே கோணத்தில், கோலியத்தை பார்க்குற அதே கோணத்தில், பிலிஸ்திரியெல்லாம் பார்க்குற அதே கோணத்தில் சவுளையும் பார்க்குறியா, இல்லை மற்றவளை பார்க்குறதுக்கும் சவுளை பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசத்தோடு பார்க்குறியா என்பதை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா, பார்க்க விரும்புகிறா. எதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, கர்த்தர் தெரியாமல் இல்லை, வேதனை மகன் சொன்னது உன் தலையுடைய முடியிலெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, என்னப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஒரு முடி கிழவுந்தால் கூட கர்த்தருக்கு அது தெரியும், ஒரு சின்ன முடி விழுந்தா கூட கத்தனை செய்யும், அது தேவனுக்கு தெரியும். ஆனா அப்படி தேவன் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிற ஆண்டவர் ஏன் ஒரு தீமையை அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த தீமை உனக்கு வந்து சேராது, அந்த தீமையினால நீ பாதிக்கப்பட மாட்டேன். மரணத்துக்கு உனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கலாம், அவ்வளவு அந்த பிரச்சனை நெருங்கி வரலாம், அவ்வளவு போராட்டம் நெருங்கி வரலாம், அவ்வளவு வேதனை நெருங்கி வரலாம், அது அவ்வளவுதான் நம்ம பாதி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிட்டு தள்ளப்படலாம். ஆனா அதை அண்ட விட மாட்டார். ஏன் அந்த விட மாட்டார்னா, அந்த அந்த நெருங்க நெருங்க ஒருவேளை அது தூரமாக இருக்கும்போது, அந்த பிரச்சனைகள் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், சரி ஜோமெல்லாம் கத்தை மாற்றுவார் அப்படின்னு நினச்சிருக்கலாம், சரி கத்தை அனுமதிக்கலாம் பார்க்கலாம். அந்த பிரச்சனை நெருங்கி 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 நெருங்கி
தாக்கக்கூடிய எல்லைக்குள்ள வரும்போது என்ன செய்வோம்? இந்த பிரச்சனை தூரத்தில் இருக்கும்போது, அந்த பிரச்சனை ரொம்ப அவுட்டர்ல இருக்கும்போது நம்ம விசுவாசமா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, கத்தர் பார்த்துவார், கத்தர் நம்மளை சோதிக்கிறார், நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே பிரச்சனை நெருங்கி 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 இப்ப சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் எவ்வளவு தூரம் தான்? ஒரே ஒரு அடி தூரம் தான் இருக்கு, ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஒரு ஸ்டெப்ல நான் மரிக்க போறேன், ஒரு ஸ்டெப்ல நான் மரிக்க போறேன். அந்த நிலைமைக்கு வரும்போது நீ என்ன யோசிப்ப? அந்த எல்லைக்கு வரும்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், கர்த்தர் எனக்கு ஒரு நாள் தீமையை மட்டும் விடவே மாட்டா. இப்ப எதுக்கு எனக்கு இந்த தீமை வருதுன்னா, இந்த தீமையை கொண்டு வருகிற மனுஷனை நான் எப்படி பாக்குறேன், இந்த தீமையை எப்படி நான் பார்க்குறேன், இந்த தீமை யார் மூலமாக வருதோ அந்த நபரை நான் எப்படி பார்க்குறேன், இந்த ரெண்டு கோணத்தையும் கர்த்தர் கவனிக்க விரும்புகிறார். இங்கே தான் நம்முடைய வளர்ச்சிகளும் நம்முடைய முதிர்ச்சியும் வெளிப்படும். நம்ம ஜெபிக்கிறத ஒரு வளர்ச்சி வெளிப்படுறாது. நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ நம்ம பாடி ஆராதிச்சு பிரசவம் பண்ணி ஜோம் பண்ணி இப்பெல்லாம் நம்முடைய வளர்ச்சிகளும் நம்ம முதிர்ச்சி வெளிப்படாது. பிரசகம் பண்ணுறதும் ஜோம் பண்ணுற போதும் நம்முடைய வளர்ச்சியை புதிர்ச்சி என்ன செய்யாது, வெளிப்படாது. எப்போ வெளிப்படும்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்படி பார்க்குற, அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற மனுஷனை எப்படி பார்க்குற, இங்கே தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வளர்ச்சியும் ஒரு முதிர்ச்சியும் இங்கே தான் வெளிப்படும். நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா வளராத ஒரு ஆளை ஒரு ஹை போஸ்ட் கூட வைக்க முடியாது, ஒரு உயர்ந்த ஆசிரியத்தில் வைக்க முடியாது. ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனை, ஒரு குழந்தையாருக்கு ஒரு மனுஷனை அப்படி தூக்கி மேலே உயர்த்தி வைக்க முடியாது. ஒரு அந்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வைக்க முடியாது, ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கொண்டு வைக்க முடியாது. அந்த ஒரு மேன்மையான ஸ்தானம் கிடைக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கை அடுத்தபடி நான் வளரணும்னாக்க நீ வளரணும். இன்னைக்கு நம்முடையது வளரணும்னு விரும்புகிறமே தவிர, இன்னைக்கு நாம் வளரணும்னு விரும்பலை. நாம் வளராத நம்முடைய வகைகள் வளராது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் வளராது, நம்முடைய நன்மைகள் வளராது, நம்முடைய மேன்மைகள் வளராது. அந்த மேன்மைகள் வளரணும், அந்த ஆசீர்வாதங்கள் வளரணும்னா நான் வளர்ந்தாதான் அந்த ஆசீர்வாதம் வளரும். ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ற, இங்க தான் வளர்ச்சி வெளிப்படும், இங்க தான் முதிர்ச்சி வெளிப்படும். இந்த இடத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் சரியா நிதானிச்சுட்டாங்கன்னா அடுத்த படிக்கு தீசெல்லாம் தூக்கி அழகா அந்த அந்த அடுத்த படிக்கு உயர்த்திடுவார், அடுத்த படிக்கு கர்த்தர் உயர்த்திடுவார். இந்த வளர்ச்சியும் முதிர்ச்சியும் வராத ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. பாடுறதுனாலயோ நான் சபைக்கு வந்து ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு என்பதை நான் வளர்ந்த விசுவாசம் அர்த்தம் கிடையாது. ஒரு ரசிக்கப்பட்டுட்டேன், நாளைக்கு நல்லா பாடுறேன், நல்லா ஆராதனை பண்றேன், நல்லா ஜோம் பண்றேன், நல்லா பிரசங்கிக்கிறேன் என்பதனால என் வளர்ச்சி வெளிப்படுறாது. என் வளர்ச்சி எப்ப வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றேன், ஒரு பிரச்சனையை எப்படி நான் சந்திக்கிறேன், ஒரு போராட்டத்தை எப்படி நான் சந்திக்கிறேன், அந்த எல்லையில தான் என் வளர்ச்சி வெளிப்படும். அப்ப நமக்கு நெருக்கமா உள்ளவங்க பிரச்சனை உண்டாக்குறாங்க, போராட்டத்தை உண்டாக்குறாங்க, அந்த போராட்டங்கள் வரும்போது அதை நான் எப்படி பார்க்கறேன், அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறேன், அந்த பிரச்சனையை உண்டாக்கினவங்களை எப்படி பார்க்கறேன், இந்த ரெண்டு பார்வையும் ஒரு தேர்மடி பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஒன்னு அந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறேன், அந்த பிரச்சனை வரும்போது ஓ தேவன் என்ன செய்ய விரும்புறாரு, இதுல சோதிச்சு இந்த காரியத்துல ஒரு உயர்த்த விரும்புறா, இதை நான் வெற்றி பெற்றாதான் எனக்கு அடுத்தபடி உயர்வு இருக்குது அப்படின்னு பாக்குறியா? எந்த நேரம் பாரும் பிரச்சனையே இருக்குது, இந்த நேரம் பாரு போராட்டமாகவே இருக்குது, இப்போ பாரு கஷ்டமாகவே இருக்குது, கத்த கூட கைவிட்டாரு, நல்லா ஜோமணி கூட ஒன்றும் நடக்கலையே, நல்லா ஸ்தோத்திரமணி கூட ஒன்றும் நடக்கலையே, கோயிலுக்கு போய் கூட ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற அந்த 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 காரியம் வரும்போது இப்படி நினைக்கிறியா, இந்த பிரச்சனை வர்றது கதமலை உயர்த்தத்துக்காக தான் அப்படின்னு நினைக்கிறியா? அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன், அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறேன், அங்கே தான் உங்களுடைய வளர்ச்சி வெளிப்படும். இந்த வளர்ச்சி வந்துடுச்சுனாக்க எதிரி அழிப்பதற்கு ஆண்டவருக்கு தயக்கம் இல்லை, நம்மளை உயர்த்தத்துக்கு ஆண்டவருக்கு தயக்கம் இல்லை. ஒரே கதை ரெண்டும் நடக்குது. என்ன நடக்குது? ஒன்று எதிரியுடைய அழிவும் நடக்குது, நம்முடைய உயர்வும் நடக்குது. எதிரிக்கு அழிவும் நமக்கு உயர்வும், உனக்கு முடிக்கிற பிரச்சனை தான் இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறீ, அதை வச்சு தான் எதிரி அழியறதும் நீ உயர்வதும்.
இப்போ எதிரி அழிவும் உயர்வும் நடக்கணும்னா அந்த ஸ்டெப்பில் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த பிரச்சனைகள் வரும்போது, அந்த தீமைகள் நமக்கு வரும்போது, தீமை செய்யும் போது அதை தீமையா நீ பார்த்தனா நிச்சயமா எமோஷன் ஆகிடும், நிச்சயமா கோபப்பட்டுருவோம், நிச்சயமா ஒரு தீமை நம்ம செஞ்சிருவோம், நம்மளை அறியாமலே செஞ்சிருவோம். ஒரு தீமையை தீமையா மட்டும் பார்த்தா கட்டாயமா மறைமுகமாகவோ நேரடியாகவோ பதிலுக்கு ஒரு தீமையை நம்ம செஞ்சிருவோம். ஆனா அந்த தீமையை தீமையா பார்க்காம, இல்லை இந்த தீமை வருவது கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை எனக்கு செய்வதற்காக தான் இந்த தீமையை வாழ்க்கை அனுமதிக்கிறார் நீ பார்த்துட்டனா, எதிரியுடைய அழிவும் உன் உயர்வும் இங்கே தான் இருக்குது. எதிரி அழிவும் உயர்வும் நீ சந்திக்கிற அந்த பிரச்சனையில் தான் இருக்குது, உனக்கு வரக்கூடிய அந்த தீமையில் தான் இருக்குது. இதை ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெப்பில் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத அதை சரியாக பார்க்கணும், அந்த கதை சரியாக நம்ம கவனிக்கணும். இதை ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும், இது ரெண்டும் எதிரியுடைய அழிவும் நம்முடைய உயர்வும் ஒரே நேரத்தில் நடக்கும். ரெண்டே கதை ஒரே நேரத்தில் செய்ய விரும்புகிறா, எதிரியுடைய அழிவு நம்முடைய உயர்வு, எதிரியுடைய அழிவும் நம்முடைய உயர்வும் ஒரே ஆன் த ஸ்பாட், ஒரே நேரம், ஆன் த டைம், ஒரே நேரத்தை கதை செய்ய விரும்புகிறா. அதை நடக்கணும்னா அந்த எதிரி எழும்பி நமக்கு விரோதமாக தீமையை செய்யும் போது அந்த தீமையை நீ எப்படி பார்க்குற, நன்மையாக பார்க்குறியா தீமையாக பார்க்குறியா? தீமையை தீமையாக நீ பார்த்தனா கட்டாயமாக நீ ஒரு தீமையை செஞ்சிருவ. நீ ஒரு தீமையை செய்யும் போது உனக்குள்ள அந்த வளர்ச்சி வரலன்றத அழகாக நம்ம நிரூபித்து காட்டிடுவோம். அதனால் என்ன கிடைக்காதுன்னா நமக்கு உயர்வுகள் கிடைக்காது, நமக்கு மேன்மைகள் கிடைக்காது. இங்கே தான் நம்ம மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் பண்ணுறதுங்க தான் இங்கே நம்ம பெரிய பண்ணுற மிஸ்டேக் எங்கன்னா, ஒரு தீமையை நம்ம தீமையை பார்க்க கற்றுக்கிட்டோம், ஒரு பிரச்சனையை அதை நஷ்டமாக பார்க்க கற்றுக்கிட்டோம், ஒரு போராட்டத்தை இழப்பாக பார்க்க கற்றுக்கிட்டோம், ஒரு நெருக்கத்தை பாதிப்பாக பார்க்க கற்றுக்கிட்டோம். நம்ம பார்க்குற விதங்களில் தவறு ஏற்பட்டதுனால நம்முடைய செயல்பாடுகளை ஈஸியாக தவறு நடக்குது. ஒரு கத்தோடைய பிள்ளைங்களுக்கு தவறு எப்படி நடக்குதுன்னா, நம்ம பார்க்கிற பார்வையில் தவறு ஏற்பட்டால் நம்ம செய்கிற செயல்பாடுகளை கட்டாயமாக தவறு ஏற்படும், மாற்றவே முடியாது. உன் பார்க்கிற பார்வையில் தவறு ஏற்படுமானால் நீ செய்கிற செயல்பாடு நிச்சயமாக தவறு ஏற்படும், அதில் மாற்றமே கிடையாது. சவுல் வந்துட்டு தாவீது எப்படி பார்த்தாரு, இவன் தான் வளர்ந்துருவோம் போல் இருக்க, நம்மளை வளரது வளரது விட்டுரும் போல் இருக்க, அப்படி அந்த அந்த பார்வை மாறிச்சு, அவன் செயல்பாடு டோட்டலாக மாறிப்போச்சு. ஆனால் அதே சவுல் இந்த தாவீதால் தான் எனக்கு ஆசீர்வாதம்னு பார்த்தான், இவன் ராஜாவாகவே இருந்தான். அப்போ ஒன்று நம்ம நம்ம பார்வை மாறுமான ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பார்வை மாறினால் நம்மளுடைய செயல்பாடு மாறிடும். அப்போ ஒரு பிரச்சனை எப்படி பார்க்குறன்றது ஒரு கற்றோட பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரி, அது பொருளாதார காரியம் இருந்தாலும் சரி, அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையே நீ பார்க்குற விதத்தில் தான் உன் செயல்பாடே அமையும். பார்க்குற விதம் தவறாக பார்த்தா நிச்சயமாக ஒரு தவறான செயல் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ தவறான செயல் எனக்கு ஏற்பட்டால் அதே தவறு என் வாழ்க்கையில் என்ன செஞ்சோம்னாக்க, நான் மற்றவங்க செய்கிற அதே தவறு என் வாழ்க்கையில் அதை அப்படியே கதை திருப்பி விட்டுருவார், என் வாழ்க்கை அப்படியே தேவன் திருப்பி விட்டுருவார். அப்போ இது எங்கே ஆரம்பிக்குது, பார்வையில் தான் ஆரம்பிக்குது. ஒரு விரோதம் எளிமை செயல்படுறான், அதை எப்படி பார்க்குற, அந்த பார்க்குற விதம். ஜனங்கள் எல்லாம் தண்ணிக்கு போனாங்க, செங்கடலை பார்த்தோடனே எல்லாம் கத்தினான், கூப்பாடு போட்டான், கூச்சல் போட்டான், ஏன்னா நாங்கள் வந்தோமா தெரியலேன்னு சொன்னான். ஆனால் அதே கட்ட மோசையும் பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு, மோசையும் பார்க்குறாரு, ஆர்வனும் பார்க்குறாரு, யோசுவாவும் பார்க்குறாங்க. ஒரு கூட்டமும் பார்க்குது, இன்னொரு கூட்டமும் பார்க்குது. ஒரு கூட்டம் அதை தீமையாக பார்த்துச்சு, ஒரு கூட்டம் அதை நன்மையாக பார்த்துச்சு. நன்மையாக பார்த்தவன் கத்தை நோக்கி கூப்பிட்டான், தீமையாக பார்த்தா மோசம் நோக்கி பேசுகிறான்.
ஒரு கோட்டம் அந்த அதை எப்படி பார்த்துச்சு, நன்மையை பார்த்துச்சு. ஒரு கோட்டம் என்னவோ பார்த்துச்சு, தீமையை பார்த்துச்சு. காணானுக்குள்ள போயிட்டாங்க. இப்போது அதை மாறாக்கு வந்தாங்க, அதெல்லாம் பார்த்து வந்தாங்க இல்லையா. அடுத்த அங்கே போயிட்டாங்க, இப்போ காணானுக்கு போனாங்க. இப்போ காணானுக்குள்ளே போகும்போது ஒரு கோட்டம் எப்படி பார்த்துச்சு, பாலும் தேனும் ஓடுற காணான ஒரு கோட்டம் எப்படி பார்த்துச்சு, யோசுவாவும் காலை எப்படி பார்த்தாங்க, அதை நன்மையாக பார்த்தாங்க. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறபடினால இவ்வளோ பெரிய நல்ல தேசத்தை நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறான்னு பார்த்தாங்க. பத்து பேர் எப்படி பார்த்தான், அதை தீமையாக பார்த்தான். நன்மையாக பார்த்தவன் நல்ல செய்தியை பரப்பினான், தீமையாக பார்த்தவன் துர்ச்செய்தியை பரப்பினான். கர்த்தர் சொன்னாரு, அவன் சொன்னான்ல, அவன் சொன்னபடியே அவனை அந்த காணல காலை வைக்கவே விட மாட்டான். அவன் சொன்ன என்னாகம் பதினாலு, என்னாகம் பதினாலு பாருங்க, என்னாகம் பதினாலு இருபத்தி எட்டுல இருந்து பாருங்க, பதிமூணு பதிமூணு இருபத்தி எட்டு சாரி பதிமூணு கண்டோ இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றான். அமர்த்தி ரெண்டு கூட்டம் பார்க்குதாங்க ஒரு விஷயத்தை. ஒரு கூட்டம் எப்படி நாம் உடனே போய் சுதந்திரத்துக்கு கொள்ளுவோம், கொள்ளுவோம் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். மனிதரும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பார்க்குறோம், ஒரே நிகழ்வை ரெண்டு கூட்டம் பார்க்குது. ஒரு கூட்டம் எப்படி பார்த்துச்சு, இது நமக்கு அழிவு, இது நமக்கு பாதிப்புன்னு பார்த்துச்சு, நம்மளால் முடியாது. அந்த ஏனோக்கு இப்போ என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை அழிச்சிருவாங்கன்னு பார்த்தோம், அழிவுன்னு பார்த்தோம். ஆனால் ஒரு கூட்டம் அது எப்படி பார்க்குது, நன்மைன்னு பார்க்குது. ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம். பதினஞ்சாம் அத்தியாயத்தில் சொல்கிறார் பாருங்க, கர்த்தரை நேசித்தபடியினால் நாலு அஞ்சு பாருங்க, நாலு அஞ்சுலேருந்து அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு என்னாகும் பதினாலு அஞ்சு ஆறு அப்பொழுது மோசே ஆரோனோ பார்த்தவர்களில் யோசுவாவும் காலேப்பும் கிழித்துக்கொண்டு நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தபடினா ஒரு கூட்டம் எப்படி பார்த்துச்சு, மகா நல்ல தேசம், அருமையான தேசம், கர்த்தர் நம்மளை நேசிச்சதுனாலும் அங்க கூட விடுறாருன்னு பார்த்துச்சு. அதே இடத்த இன்னொரு கூட எப்படி பார்க்குது, அது மகா தீமையான தேசம், அங்கே போனால் அழிஞ்சு போயிடுவோம், நம்ம செத்து போயிடுவோம், இது நமக்கு பாதிப்புன்னு பார்த்துச்சு. பாதிப்புன்னு பார்த்தவன் துர்ச்செய்தியை பரப்பணும், நன்மைன்னு பார்த்தவன் நற்செய்தியை பரப்பணும். பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறுல இருந்து பாருங்க, இருபத்தி ஆறுல இருந்து பாருங்க, பின்னும் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி எனக்கு விரோதமா முறுமுறுக்கிற பொறுப்பே கேட்டேன் என்னவென்றால், நீங்கள் நீங்க என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் எப்படி எப்படி சொன்ன பிரகாரம், இது தீமன் தானே சொன்ன, அப்படியே இருக்கட்டும் போ. யாரெல்லாம் இது தீமன்னு பார்த்தீங்களோ அத்தனை பேருக்கும் அது தீமையா இருக்கட்டும் போ. யாரெல்லாம் அதை நன்மைன்னு பார்த்தீங்களோ அதை நன்மையாகவே இருக்கட்டும். அப்படின்னா ஒரு செயல்பாடு எங்க ஆரம்பிக்குது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி பார்க்கற,
அந்த பெருக்க வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் ஒரு மனுஷன் விரோதமா எழும்பி அதை தூசிக்கும் போதும் பார்க்கும் போதும். அப்ப ஏன் தாவீது எல்லா இடத்துல சைலண்டா இருந்தாரு? சிமேயை தூசிக்கிறான் இல்லையா, சிமேயை என்ன செய்யறான், பயங்கரமா தூசிக்கிறான். அபிஷாய் கோபம் வந்து போச்சு, ஏய் ஒரே குத்த குத்திரம் பண்றான், எப்பா வாய மூடுப்பா, இது கத்திர அனுபவிச்சிருக்கிறப்பா, கம்மன் இருப்பா, நீ ஏதாவது சொல்ல போய் அந்த தீமை என வந்துடக்கூடாது, நமக்கு தீமையா வந்துடக்கூடாதுப்பா. ஏன்? அப்ப தாவீதுக்கு தெரியும், ஒரு தீமை நமக்கு விரோதமா வருது அப்படின்னு சொன்னா ஏன் அவசரமா கவலை அவனால முடியாதா, இந்த சிமையை கொலை அவனால முடியாதா, சவுல கொலை அவனால முடியாதா? முடியும். அவருடைய கான்செப்ட் என்னன்னா, நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் செய்யறது யாரு திரும்பும், அது எனக்கே திரும்பும். இந்த பண்ண சொல்றாங்க, பேசுற வார்த்தை திரும்பது பாருங்க, பத்து பேரும் பேசணும், துர்ச்செய்த பேசணும், அதனால முடியாது, கத்தம நேசிக்கல, அங்க போனா நம்ம செத்து போயிடுவோம். அவர் சொன்னார், அங்க போனா சாக மாட்டேன், இங்கே செத்து போயிடு போ, அங்க போனா சாவல, அத பாரு எங்க செத்தான், பாசி மாவா என்ன அதுல பாருங்க, அங்க போனா சாவல, இங்கே சாவடிச்சிருவேன், நீ அங்க போ, நீ அங்க போனதான சாவன்னு சொல்ற, அங்க போ சாவறது இல்ல, இங்கே நீ காலி, உன்னை காலி பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு போய் போவேன். நீ சொன்ன பிரகாரம் நூற்றுக்கு அது பதில் சொன்னான், ஆண்டவரே நீ என் வீட்டில் காலை வைக்கணும்ல, நான் தகுதியாக இல்லை, இங்கேயே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் சுகமாயிடுவான். அப்படியாப்பா, அப்படி ஆகட்டும் போப்பா. ஒரு பிரச்சனையை பார்த்து எப்படி பேசுற, ஒரு பிரச்சனை எப்படி பார்க்குற, அதை குறித்து எப்படி பேசுற, அதை குறித்து எப்படி செயல்படுற, இது மூணும் ஒரு தேவன பிள்ளைக்கு முக்கியம். ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்குற, அந்த பிரச்சனை குறித்து எப்படி பேசுற, அந்த பிரச்சனைக்கு எப்படி செயல்படுற, இது மூணு செயல்பாடு தான் உன் மேல தீமை வர்றதும் நன்மை வர்றதும் இங்க தான் இருக்கு. இவங்க காணப்போ பார்த்தாங்க, பார்த்தாங்களா, பார்த்தாங்க, அங்க ஏனாக்கு புத்திரக்கிறான், ஏனோக்கர் எல்லாம் இருக்கிறாங்க, பார்த்தாங்க. ரெண்டாவது, அந்த பார்த்த உடனே அதை குறித்து பேசுறாங்க, பேசிட்டு விட்டுட்டாங்களா, 13 அதிகாரத்தில் பார்த்தாங்க, பார்த்தாங்களா, 13 கடைசியில் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, துர்ச்செய்தியை பேசுறாங்க, அவங்களை மேற்கொள்ள நம்மளால முடியாது, அதோட விட்டுட்டாங்களா. 14 அதிகாரத்தில் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து என்ன செய்யலாம், நம்ம போகலாம், செயல்பட்டாங்களா, பார்த்தான், பேசனா, செயல்பட்டான். இதே செப்பில் காலேபு யோசுவாவும் பார்த்தாங்க, அவங்களும் பேசினாங்க, அவங்களும் செயல்பட்டாங்க. ஒரு பிரச்சனையை பார்த்து எப்படி பார்க்குற, அதை குறித்து எப்படி பேசுற, அதுக்காக என்ன செயல்படுற, இங்கே வச்சு தான் தீமையை உன் மேலே சுமத்துறதா நன்மையை உன் மேலே சுமத்துறதான்னு கதை டிசைட் பண்ணுவார். தீமையை உன் மேலே சுமரணும் அப்படின்னா அதை பார்க்கும் போதே தப்பாக பார்த்துரு, அதை குறித்து தப்பாக பேசு, அதுக்காக செயல்படு. இது மூணு செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வர்ற தீமை நிக்காது, நமக்கு மேல வந்து பழிச்சிடும். இல்ல எனக்கு அந்த தீமை வரக்கூடாதுன்னா அந்த தீமையை பார்க்கும் போது இதனாலதான் எனக்கு நன்மையக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு பாரு. ரெண்டாவது, அதை குறித்து பேசு, எதை பொறுத்து, கர்த்தன் நேசிக்கிறதன் தான் இதை அனுபவிச்சிருக்கிறான், இதில் எனக்கு ஒரு உயர்வை கிடைக்க போகுது, அதை பேசுறான். அதற்காக அவன் தேவ சமத்தை விழுந்து ஜெபிக்கிறான், நல்லா செயல்பட்டான். அந்த மூணு பேரும், இந்த ரெண்டு பேரும் காணான சுதந்திரிச்சாங்க, காணான அளவு காலை வச்சாங்க. ஆனால் அந்த 10 பேரும் ஒரே ஒரு ஆள் கூட காணப்ப காலை வைக்கல. தலைவர்கள் தான், விசுவாசி தான் போனாங்க, நல்லா ஜோமெண்ட் தான் போனாங்க, கோத்திர பிதாக்கள் அவங்க, கோத்திரத்துக்கு தலைவர்கள் அவங்க, செலக்டட் பீப்புள் அவங்க. ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் உன் பார்வையும் உன் பேச்சும் உன் செயல்பாடு தான் உனக்கு தீமையை கொண்டு வருதா நன்மையை கொண்டு வரத நீ பார்க்க முடியும். அது அப்படியே தாவீது வாழ்க்கை நீ பார்த்தீங்கன்னா, சவுல் அவனை கொன்னே திருமணம் சொல்லி முடிவு பண்ணான், அவன் சாவலை, இவன் தான் செத்தான். உன்னை கொன்னே அவனை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவன் காலியாகலை. சரி, அப்போ அந்த அந்த யார் நினைக்க, அவன் காலியாகலை, யார் நினைச்சானோ அவன் காலி ஆகிட்டான், அவன் மட்டும் காலியாகல, அவன் குடும்பமே காலியாகி போச்சு. அவன் தீமைய அவன் தலைமையில சுமரணும்னா
பதினாலு கிட்ட பதினாலு வருஷமா காடு காடா சுத்துறான தவிர அவன் ஒரு இடத்துல என்னவா இல்லை, பட்னியா இல்லை, ஒரு இடத்துல பசியா இல்லை, யார் அவனை புறக்கணிக்கல, எந்த தீமனுக்கு குறையில, எந்த தீமையும் அவனுக்கு வந்து என்ன செய்யல, நேற்று மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு, ஆனா கொல்ல முடியல. அவன் வரலாமே தவிர அந்த பிரச்சனைகள் வருமே தவிர அந்த பிரச்சனைகள் நம்ம அனுபவிக்காம இருக்கிறேன்னா அந்த பிரச்சனை குறித்து நல்ல விதமா பாருங்க, அந்த பிரச்சனை குறித்து நல்ல விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க, அந்த பிரச்சனைக்காக தேவசமா காத்து வந்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் அது என்ன உண்டாகணும், அந்த தீமைகள் நமக்கு நன்மையா மாறும், நமக்கு நன்மையா மாறும். இல்ல அதை பார்க்கறதே வித்தியாசமா பார்த்து அதை குறித்து வித்தியாசம் அவிசுவாசமா பேசி அதை குறித்து தேவையில்லாத முடிவில் மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிச்சு ஒரு சிக்கலை போக மாட்டேங்காது. அவன் செய்த தீவனையை அவன் தலைக்கு மேல நான் சுமரப்பணும்னா அவன் தீமை செய்தனால அவன் தலைக்கு மேல தீவனையை சுமர பண்றேன். அப்ப நீ ஒரு தீமை செஞ்சா உனக்கு ஒரு தீவனையை சுமைக்கப்படும். அப்ப எப்ப நம்ம தீமை செய்வோம், நமக்கு தீமை வருதுன்னு நினைக்கும் போது நம்ம தீமை செய்வோம். சிங்கத்தை எப்ப கொண்டாரு, கரடி எப்ப கொண்டாரு, கோலியத்தை எப்ப கொண்டாரு, அவனால அவங்க ஒரு பாதி வருது நினைக்கும் போது என்ன உண்டாகிறான், இவன் ஓடி போய் செயல்படுறான். அப்ப நம்ம எப்ப தீமை செய்வோம்னா நமக்கு ஒரு தீமை வருவதாக நம்ம நினைத்தால் நாம் தீமை செய்வோம். நம்ம எப்ப தீமை செய்வோம், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்ப தீமை செய்வாங்க, யாரும் தீமை யோசிக்க மாட்டாங்க, யாரும் பிளான் பண்ண மாட்டாங்க, யாரும் திட்டமிட மாட்டாங்க, இப்படி ஒரு தீமையை செய்யலாம், இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், இப்படி ஒரு இழப்பை ஏற்படலாம், யாரும் பிளான் பண்ண மாட்டாங்க, யாரும் திட்டமாக்க மாட்டாங்க. ஆனா எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை தீமை செய்ய தூணும் அப்படி தோண்டும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை பார்க்கும் நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னு இவங்களாம் நினைக்கும் போதுதான் இவங்க ஒரு தீமையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த தீமை தான் அவங்களுக்கே தீமையா முடிஞ்சு போகும். ஒரு விசுவாசி எப்ப தீமை செய்ய ஆரம்பிப்போம், ஒரு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க எப்ப தீமை செய்ய ஆரம்பிக்குமோ, ஒரு உலக மனுஷன் எப்ப தீமை செய்ய ஆரம்பிக்கும், மொத்தம் ஒரு மனிதன் எப்ப தீமை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா இதனால எனக்கு ஒரு தீமை வருகிறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்க தீமை செய்யவே ஆரம்பிப்பாங்க. அது மேலே தீமை நினைக்கவே மாட்டாங்க, அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, அதை பத்தி எந்த நினைக்க அதை பத்தி எந்த திட்டமும் கிடையாது அவங்க கிட்ட. நம்ம தீமை செய்யணும் பிளான் பண்ணணும், ஒரு தடை கெச்சு போடுறது மேலே அவங்க கெச்சு போட மாட்டாங்க, ஒரு கொள்ளக்காரன் பிளான் பண்றதுல பிளான் பண்ண மாட்டாங்க, மாறாக எதிர்த்து இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு தீமை வருதுன்னு நினைக்கும் போதுதான் இவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, இவங்க தீமை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அந்த தீமை அவர்களுக்கே தீமையா முடிஞ்சிடும். நீ பிளான் பண்ணி செய்யறியோ, நீ எதிர்த்து செய்யறியோ, நீ செய்யற தீமை உனக்கே தீமையா முடிஞ்சிடும். அப்ப அந்த தீமைகள் வரும்போது நம்ம எப்படி பார்க்கணும், கர்த்தர் இதை எனக்கு நன்மையா மாத்தணும், மாத்துவார், அவர் தெரிஞ்சுதான் வருது, அவர் அனுமதிச்சுதான் வருது, அவர் அனுமதிக்காம இது எனக்கு வராது, அப்ப தேவன் ஏதோ ஒன்று சோதிக்க விரும்புறாரு, அதை கொடுத்து நல்ல விதமா பார்த்து அதை கொடுத்து நல்ல விசுவாச அறிக்கை பண்ணி அதற்காக தேவன் காத்து ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க மாத்துங்கன்னு நம்ம உத்தரவாதம் ஜெபித்தோம்னா நாம் தீமை செய்ய மாட்டோம். மாறாக நம்ம மாம்ச கண்கள் அதை பார்த்து நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம பதிலுக்கு தீமை செய்ய ஆரம்பிக்குமோ, அந்த தீமை செய்யும் போது நாம் செஞ்ச அதே தீமை நமக்கு தீமையா வந்து முடிஞ்சிடும். அவன் செய்யற தீமை அவனுக்கு தீமையா முடியுதுன்னா நம்ம செய்யற தீமை நமக்கு தீமையா முடியும். அப்ப நம்ம செய்யற தீமைகள் நமக்கு தீமையா வராம இருக்கிறோம்னா நம்ம தீமையை செய்யக்கூடாது. நம்ம தீமையை செய்யற இருந்தாதான் நமக்கு அது என்னவா முடியும்னா நமக்கு அது நன்மையாக முடியும். சவுளை பார்க்க தாவீதை பார்க்குறோம், சவுளை பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறோம், மொர்தெகாயை பார்க்குறோம், அனனியா மீசாயா தானியேலை பார்க்குறோம், எல்லா பரிசுத்தவான்களை பார்த்தோன்னா அவனுக்கு தீமைகள் வரும்போது ஒரு இடத்துல கூட அவங்க தீமையை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவர் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என்றத வாயில மட்டும் சொல்றதில்ல, நல்லா இருக்கும்போது மட்டும் சொல்றதில்ல, மற்றவர்களுக்கு மாத்திரம் சொல்றதில்ல, அந்த தீமையை நாம சந்திக்கும் போது இந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த பார்வையோடு நம்ம செயல்பாடு இருக்கமானா நமக்கு தீமைகள் வராம கர்த்தமலை காப்பா. மாறாக அந்த 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 தீமை பட்டதுக்கு அந்த வேதனை பட்டதுக்கு என்ன கொடுக்கிறார்னா ஆறுதல் கொடுக்கிறார்.
தெசலோனிக்கு வாசிச்சோம், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு உபத்திரவப்படுத்துகிற உங்கள் அவர்களுக்கு உபத்திரவத்தையும். உபத்திரவப்படுகிற என்ன உபத்திரப்படுறப்போ, அவன் உபத்திரவப்படுத்துறதுனால இல்ல, அவன் உபத்திரவப்படுத்த நினைச்சதுனால நீ உபத்திரப்பட்ட. அந்த அந்த வசனம் தான், அந்த வசனம் நல்லா கவனிங்க. உபத்திரவப்படுத்துறது உபத்திரத்தை கொடுக்கிறாரு. உபத்திரவப்படுகிற அது அது ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கும். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு என்ன உபத்திரமோ, அவன் உபத்திரவப்படுத்தறான்னு நினைக்கிறதுனால வந்த உபத்திரவம். உபத்திரம் இல்லையா, என்ன என்ன உபத்திரம் அது? இப்போ தாவீத் சொன்னாரு, அவன் தீவினையை அவன் தலைமையில திரும்ப பண்ணுவான் சொன்னார் இல்லையா. அவன் தீவினையை அவன் தலைமையில திரும்ப பண்ணுவான் சொன்னார். இப்போ அப்ப இந்த தீவனை வராது தானே, அவன் செய்ய நினைச்ச தீமை இவனுக்கு வராது தானே, வரல தானே, அந்த தீமை நினைச்சவனுக்கு வரல. அப்ப ஆனா பவுல் சொல்ற உபத்திரம் பண்ற, அப்ப என்ன உபத்திரம் அது? அவன் உபத்திரவப்படுத்துறான் நினைச்சி பட்ட உபத்திரவம். நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அவன் இப்படி இப்படி தீமை செய்ய போறான் அப்படி நினைக்கிறத நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்படும் பாத்தியா. அந்த கஷ்டத்துக்கே நமக்கு என்ன கொடுக்கிறாராம், இலைப்பாதல கொடுக்கிறாராம். எப்படி கொடுக்கிறாரு? அவன் அந்த 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 பிரச்சனையை மாத்தல, பிரச்சனைக்கு உரியவனையே மாத்திட்டாரு. பிரச்சனையை கத்துற மாத்தல, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இலைப்பாடுதல். என்ன இலைப்பாடுதல்? அந்த உபத்திரப்படுத்துறவனே ஆளே இல்லப்பா. என்ன எனக்கு எனக்கு தீமை செஞ்சா பாரு, அந்த தீமை செய்ய நினைச்சா பாரு, அவனே யார் இல்லப்போ. அவன் தீமையை மட்டும் மாத்தல, தீமை செய்யறவனையே மாத்திட்டாரு. இப்போ சவுல ஓரம் வச்சுட்டு தாவீத ராஜா பாக்கினாரா, இல்ல சவுளை இல்லாம ஆக்கிட்டு ராஜா பாக்கினாரா? சவுல் வந்து தாவீத உபத்திரப்படுத்தினார் இல்லையா. சரி, அவன் நினைச்சது, சவுல் நினைச்சது ஏதாகிலும் தாவீது நடந்துச்சா? இது அப்படியே தெசலோனிக்கே கம்பேர் பண்ணுங்க. தெசலோனிக்கே பவுல் சொல்றாரு, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அந்த உபத்திரம். என்ன உபத்திரமோ அதை சங்கீதோட கம்பேர் பண்ணுங்க, தாவீதோட கம்பேர் பண்ணுங்க. இப்ப சவுல் நினைச்சது தாவீது வாழ்க்கையில ஏதாவது நடந்துச்சா? சவுல் நினைச்ச ஒரே ஒரு சின்ன காரியம் கூட தாவீது வாழ்க்கையில நினைக்கல, நடக்கல. ஆனா இந்த 14 வருஷமும் தாவீது என்ன பண்ணாரு? உபத்திரவப்பட்டாரு, என்ன கொன்னுடுவான், என்ன கொன்னுடுவான், என்ன துரத்துறான். அதான் உபத்திரவம். அவன் இவன் எதிரி நினைச்சது நடந்ததுனால உபத்திரமம் இல்ல, எதிரி இப்படி நினைக்கிறானே நமக்கு விரோதம் அப்படி நினைக்கிறானேன்ற உபத்திரமம். புரித சொல்றது, சவுல் நினைச்சது நடந்ததுனால தாவீது உபத்திரமம் இல்ல, சவுல் இப்படி என்ன செய்ய வருவானேன்றனால உபத்திரமம். அந்த அந்த உபத்திரவத்தையே கத்தனை செய்ய விரும்புறாரு. மாத்திரனா அந்த உபத்திரவத்தை மட்டும் மாத்தல, சவுல் அப்படி செய்யாதப்பா பாப்பா அப்படின்னு மன திரும்பி கொண்டு போல அவனை அவனையே மாத்திட்டாரு. அவனே என்ன பண்ணிட்டாரு? அப்போ எதிரியை அழிக்கிறதுக்கு அவனை எலும்போ சேர்ந்து எதிரி அழிக்கிறார் ஆண்டவர். இப்ப நமக்கு விரோதமா செயல்படுற எதிரிகள் அழியணும்னா நீ அழிக்காத, அவனே அழிஞ்சு போயிடுவான். எதிரியை அழிக்க நீ முற்படாத, எதிரி என்ன செய்வான், அவனே அழிஞ்சு போயிடுவான். எப்படி? உனக்கு விரோதமா எழுமனாதான் அவன் அழிவான். அப்ப அந்த எதிரியை அழியணும்னா அவன் உனக்கு விரோதமா எழுமணும். ஆனா அவன் விரோதமா எழுமும் நீ சைலண்டா இருக்கணும், கையக்கணும், அமைதியா இருக்கணும். நீ பதில் கிளம்பிட்டனா அதே தீவனை உனக்கு மேல வந்துடும். அதான் பிரச்சனை. எதிரி எழும்பும் போது நீ சைலண்டாரு, எதிரி எழும்பும் போது நீ ஆக்ரோஷம் ஆயிட்டா. எதிரி இப்ப என்ன பிரச்சனை? எதிரி எழும்பறானேன்ற பிரச்சனை. அந்த எதிரினால நீ எந்த நஷ்டம் அடையல, ஆனா எதிரி எழும்பறானேன்றதுனால நீ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்ட, நீ பதறப்போ, நீ டென்ஷன் ஆகுற, நீ எமோஷன் ஆகுற. இது என்ன உண்டாச்சுன்னா, உன்னை அறியாமலேயே உன்னை ஒரு தீமையான செயலை செய்ய தள்ளி விட்டுடுச்சு. உன்னை ஒரு தீமையான செயலை தள்ளி விட்டுடுச்சு உன்னை அறியாமலேயே. அந்த தீமையான செயல் உனக்கே தீமையா முடிஞ்சு போச்சு.
நீ அவனுக்கு நினைச்ச தீமை செய்யலாம் நினைச்சேன், ஆனா அதே தீமை உனக்கே தீமையா மாறி போச்சு. அப்ப நமக்கு தீமைகள் வராம இருக்கணும்னா ஒன்ன செய்யுங்க, உபத்திரவப்படுகிற அவர்களுக்கு உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படு. அப்படின்னா அதை இன்னும் எப்படி புரியறது? உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம், என்ன உபத்திரவம்? இவன் செய்ய நினைச்ச தீமையை அவனுக்கு செய்யல, அவனை இல்லாமலே ஆக்கிட்டார். உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம். அப்படி எப்படி? இவன் திட்டினா அவனை திட்டுறதா? சரிப்பா, அவனை வேற வச்சு திட்டிட்டு அதனால வேதனைப்பட வைக்கிறதா? உபத்திரவப்படுத்துகிறவர் அப்படியானுங்களே. இப்ப சவுல் நினைச்சார், என்ன நினைச்சாரு? தாவீதை கொல்லணும் அப்படி நினைச்சார் இல்லையா? இப்போ அதே போல தாவீதை நினைக்க வச்சாரா இல்ல தாவீதை அந்த அந்த சவுலை அழிக்க வச்சுட்டாரா? உபத்திரவம் சொன்னார்ல, என்ன உபத்திரம் போகுது? உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரம். அது என்ன உபத்திரமோ? நான் உபத்திரப்படுகிற உபத்திரம் சொன்னேன், என்ன அது என்ன உபத்திரமோ? அவன் உபத்திரவப்படுத்துறானேன்னு நினைக்கிறதுனால வர உபத்திரமோ? அவன் உபத்திரவப்படுத்துறதுனால உபத்திரம் இல்லை, அவன் உபத்திரவப்படுத்துறதுனால இவன் உபத்திரப்படல, அவன் உபத்திரவப்படுத்த வரானேன்றதுனால வர உபத்திரமோ? யாருக்கு? உபத்திரவப்படுறவனுக்கு. இப்ப மொதல் என்னது? உபத்திரவப்படுத்துகிற அவர்களுக்கு உபத்திரம், என்ன உபத்திரமோ? இவன் அவன் செய்ய நினைச்சதுனால உபத்திரப்பட்டான், ஆனா அப்ப செய்ய நினைச்ச பாரு, அவன் நடந்ததுனால உபத்திரப்பட்டான். இப்ப சவுல் தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்றான், அந்த முயற்சிய சவுல் பார்க்கும் போது தாவீது கேட்கும் போது என்ன வருது மனசுல? வேதனை வருது. உங்க அப்பா அப்படி செய்யறாருப்பா, அப்புறம் தேசத்தை விட்டே ஓடிட்டான் இல்லையா, வெளிச்சத்தை ஓடிட்டான். ஆனா எந்த தீமையை சவுல் என்ன செய்யல? செய்யல. இப்ப உபத்திரவப்படுத்துறவனுக்கு என்ன கொடுக்கணும்? உபத்திரவத்தை கொடுக்கணும் இல்லையா. இப்ப சவுலுக்கு எப்படி எப்படி உபத்திரம் வந்துச்சு? அது மாதிரி தாவீது வேற யாரும் எழுப்பி துரத்துனாங்களா? சவுல வேற யாராவது ராஜா வேணும், தாவீத ராஜாவை எழும்பி நீ துரத்துப்பான் அப்படி காரணம் துரத்துனாங்களா? இல்ல. என்ன உபத்திரவம்? இவன் நினைச்சது இவனுக்கே நடந்ததுனால வந்த உபத்திரவம். ரெண்டு உபத்திரம் புரியுதா? உபத்திரவம் தசமிக்க சொல்ற இல்லையா, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இழைப்பாரு இல்லையா. இந்த ரெண்டாவது பாதி முதல் எடுத்துக்கோங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இழைப்பாடுதல் சொல்றாரு. என்ன இழைப்பாடுதல்? அப்ப இவன் எதில் உபத்திரப்பட்டான்? அவன் செய்வான்றதுனால உபத்திரப்பட்டான் இவன். ஆனா இவனுக்கு இந்த முதல் செப்பிடுக்கிறவனுக்கு அந்த அந்த தீமை நடந்ததுனால உபத்திரப்படுறான். ரெண்டு பேரும் உபத்திரத்தை பாத்தீங்களா, ரெண்டு பேரும் உபத்திரப்படுறாங்க. உபத்திரவப்படுத்துகிறவனும் உபத்திரப்படுறான், உபத்திரவப்படுத்த நினைக்கிறவனும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு. இது ஒரு கூட்டம். ரெண்டாவது என்ன கூட்டம்? உபத்திரவப்படுகிற ஒரு கூட்டம். ரெண்டு பேரும் உபத்திரப்படுறான். இந்த ரெண்டு பேரோட உபத்திரத்தை கொஞ்சம் கவனிங்க. ரெண்டாவது சொன்ன உபத்திரம் என்ன உபத்திரம்? இலைப்பட சொல்ல என்ன உபத்திரமோ? அவன் செய்வான் என்பதனால நினைக்கிறதுல வரக்கூடிய உபத்திரவம். ஆனா அந்த முதல் செப்பளக்கிறவனுக்கு இவன் நினைச்சது இவனுக்கே நடந்ததுனால வந்த உபத்திரவம். இப்போ சவுல் பட்டயத்தை நட்டான், அது மேலே விழுந்தான், போகலை, உயிர் போகலை, யார் யாரையோ குப்புற வெட்டுறதுக்கு இல்லையா, ஆயுதரையே கூப்பிட்டான், வெட்டானா? முடியாது, விட்டான். சரி, அவனே என்ன செஞ்சு பார்த்தான்? புரிஞ்சு பார்த்தான், உயிர் போச்சா? போகலை. அமலே கிட்ட கூப்பிட்ற, ரோட்டில் போகிறவனெல்லாம் கூப்பிட்றான். ஏன்? உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவம். இது நடக்காத உபத்திரவம் இல்ல, நடந்த உபத்திரவம். ஆனா அவனுக்கு நடக்காத உபத்திரவம், இவனுக்கு நடந்த உபத்திரவம். ரெண்டாவது சப்பளக்கிறவனுக்கு நடக்காத நினைச்சதால உபத்திரப்படுறான், ஐயோ இப்படி வந்துருமா, இப்படி நடந்துருமா, இப்படி பண்ணிடுவானா, அந்த உபத்திரம் அது, அந்த வேதனை. ஆனா இவனுக்கு அது அப்படியே நடந்ததுனால வரக்கூடிய உபத்திரவம். இந்த உபத்திரவம் அவனுக்கு நேரிடணும்னா உனக்கு உபத்திரம் வரும்போது நீ சைலண்டா இருக்கணும். அந்த நேரத்தில் எமோஷனான
நீ என்ன செய்யறியோ அதே பாதிப்பு உனக்கு வந்து சேரும். அதை மாற்ற முடியாது. இப்ப அத்தனை சபையிலையும் தாவீது சைலண்டா கையை கட்டின அமைதியா இருந்ததுனால உபத்திரவப்படுத்த நினைச்சான். அவன் என்ன உண்டாச்சு? உபத்திரவம் நினைச்சான். அது அவனுக்கே நடந்ததான வந்த உபத்திரவம். ஆனா அவனுக்கு அவன் செய்ய நினைக்கிறான் என்று நினைக்கிறதுனால வந்த உபத்திரவம். அப்ப உபத்திரவம் நமக்கு வராம இருக்கணும்னா அந்த உபத்திரவன் வரும்போது நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அவன் செய்த தீவனையை அவன் தலைமையிலே நான் திரும்ப பண்ணுவேன். அவன் தீவனை அவனுக்கே திரும்பும். அந்த தீவனை அவனுக்கு திரும்பணும்னா நம்ம தீவனை செய்யக்கூடியவளா இருக்கக்கூடாது. அந்த தீவனை வருகிற நேரத்தில் அதை நல்ல விதமாக பார்த்து, அதை நல்ல விதமாக பேசி, அதுக்காக தேவசமத்தை ஜெபித்து நம்ம காத்திருப்போமானால் அந்த தீமை நமக்கு நன்மையாக மாறும். யார் தீமை செய்ய நினைச்சானோ அவனுக்கு அதுவே அவனுக்கு என்னவா மாறும்? தீமையாக மாறுவதற்கு கர்த்தர் சார் ஆயத்தம் நடக்கிறார். கண்களை மூடுவோம். தகப்பனேயும் நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்தமை நோக்கி பார்க்கிறோம். அவன் தீவினையை அவன் சிரசுக்கு மேலே துருப்புமே. கர்த்தரை பார்த்து இந்த காலை சொல்ற வார்த்தை, ஒருவேளை யாரால் என்ன தீமையோடு இல்லை எப்படிப்பட்ட தீமை வரும் என்று பயந்தோ நடுங்கியோ கலங்கியோ திகச்சியோ மன சோர்ந்து போயோ காணப்படலாம். ஏதோ ஒரு சம் காரியத்தினால நீ மனசு பாதிக்கப்பட்டு சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த கால நேரத்தை கதை சொல்றா, அவன் தீவினையை உனக்கு யார் தீமை செய்ய நினைச்சானோ அவன் தீவினையை அவன் மேலேயே நான் திரும்ப பண்ணுவேன். அவன் நினைச்சால அவனுக்கு அவன் நினைக்கதான் முடியும். அவன் நினைச்சது அவனுக்கே அது நடக்கும், உனக்கு நடக்காது. அவன் உனக்கு செய்ய நினைச்சிருக்கிறது உனக்கு நடக்காது, அவன் நினைச்சிருக்கிறது அவனுக்கே அது நடக்கும். அதான் அந்த காலத்துக்கு நம்ம சொல்றது, அவன் நினைச்சிருக்கிற தீமை உனக்கு இல்ல, அது அவனுக்கு. அப்ப நீ ஒரு தீமை நினைச்சனா அது அவனுக்கு இல்ல, அது உனக்கு. மற்றவன் நமக்கு தீமை செய்ய நினைக்கும் போது, தீமை செய்ய அவன் ஆரம்பிக்கும் போது நீ பதறாத, நீ அவசரப்படாத, நீ எமோஷன் ஆயிடாத, நீ டென்ஷன் ஆயிடாத, அந்த நேரத்தில் எதையாவது போய் செஞ்சிடாத. அந்த தீமைகள் நினைக்க வரும்போது ஒன்று நினை, கர்த்தரை அனுமதிச்சுதான் எனக்கு அனுமதிக்கிறான். அப்போ இன்னொரு தேவனை சோதிக்க விரும்புகிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நினைச்சிருக்கு. அதை குறித்து இதனால் எனக்கு ஒரு உயர்வு வரப்போது அதை குறித்து பேசு. அதுக்காக தேவ சமத்துல காத்து சோம். ஆண்டவரே இந்த தீமையை நீங்க பார்த்துக்கோங்கப்பா, இதை சமாளிக்க என்னால் முடியாது சாமி, இது உங்களால தான் முடியும், நீங்க பார்த்துக்கோங்கன்னு கர்த்த சமத்துல காத்துரு. நீயா இண்டிவிஜுவலா எந்த முடிவு எடுத்து செயல்படுறாத மாட்டிக்குவேன். நீயா இண்டிவிஜுவலா தேவையில்லாத சிக்கல மாட்டிக்காத, நீயே இப்ப மாட்டிக்காத, நீயே இப்ப மாட்டிக்காத. சமுதல காத்துரு. அந்த தீமையை கட்டவனுக்கு நன்மையா மாத்துவாரு, அவனுக்கே அந்த தீமையை மாத்தான். தீமை செய்ய நினைச்சானே அது உனக்கு இல்ல, அது அவனுக்கே வரக்கூடிய தீமை. அது உனக்கு வர தீமை இல்ல, அது அவனுக்கே வரக்கூடிய தீமை. அது அவனுக்கே வர்ற தீமை, உனக்கு இல்ல. அவன் நினைக்கதான் முடியுமே தவிர உனக்கு செயல்பட முடியாது. ஆனா அவன் நினைச்சது அவனுக்கே நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தை ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு யாராவது தீமைகளை செய்யும் போதோ இல்லை பேசும்போதோ நடப்பிக்கும் போதோ ஒருவேளை நாங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பேசியிருந்தாலோ அண்ட் ஏதாவது செஞ்சிருந்தாலோ தயவு செய்து எங்களை மன்னிங்க சாமி. இனிமேல் எனக்கு கவனமாக இருக்க, ஒருத்தனுக்கு தீமையை செய்ய நினைக்கும் போதும் அவன் தீமையே செய்ய வந்தாலும் நாங்கள் கவனமாக இருந்து அதை குறித்த நன்மையாக பேசி தேவசமாக காத்திருந்து அதை எங்களுக்கு நன்மையாகவும் அதை அவனுக்கு தீமையாக முடிவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க கதை கிருபை செய்யுங்க. கதைகள் கிருபை பாராட்டு, அந்த காலை நேரத்தில் கிருபை பாராட்டி என்னை அப்படியாக நீங்கள் நடத்திவிட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி எங்களை பார்க்குறோம். கிருபை எங்களை தாங்கட்டும், இறக்கமண்டாகட்டும். எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்களுக்கு மேலே தீமையை திருப்பி விட்டு அண்டவர் தீமையை நாங்கள் செய்ய தடுத்து
எங்கள் மேல ஆசீர்வாதத்தை திருப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இறக்கத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை காத்து நடத்துங்க. நாம உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சுலபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.